பிராமணர்கள் ஒருபோதும் நம்மை இந்துக்களாக பார்ப்பதில்லை. பிராமணனை பொறுத்த வரைக்கும் பிராமணன் மட்டும்தான் இந்து, மித்தபடி எவனும் இந்து கிடையாது, எவனுமே இந்து கிடையாது. இன்னைக்கு காஷ்மீர்ல பண்டிட்டுகள்லாம் பிராமணர்கள். இந்த பண்டிட்டுகள் அடிக்கும் பொழுது இந்தியா என்ன பண்ணுது, இந்த பண்டிட்டுகள் அடி வாங்கும் போது என்ன பண்ணுது, இந்தியா வந்து அங்க காஷ்மீருக்கு வந்து எல்லா உதவியும் செஞ்சு அதை பிரிஞ்சு போகாம பாக்குது. அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், அவங்களே பிரிஞ்சு போறோம், நாங்க வேணாம், நீ இந்தியாவோட நாங்க இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போறாங்க. விட்டுற வேண்டியதானே, ஏன் விட மாட்டேங்கிற? அங்க இருக்க பண்டிட்டுகள் பாதிக்கப்படுறாங்க. பண்டிட்டுக்காக இந்தியா முழுக்க குரல் கொடுக்குறான். இந்த பிராமண ஊடகங்கள் இந்தியா முழுக்க குரல் கொடுக்குது. நம்ம ஒன்னே ஒண்ணு கேட்போம், ஈழத்துல பெரும்பான்மையா இருக்கிறவங்க தமிழர்கள் இந்த இந்து மதத்தை சார்ந்தவங்க தான். அவங்க சிவனை கும்பிடுற, முருகனை கும்பிடுற இந்து மதத்தை சார்ந்தவங்க தான். ஏன் வந்து இன்னைக்கு இந்திய அரசு அவங்கள கொள்வதற்கு பௌத்தம் கூட போய் கை கோக்குது? ஏன் பௌத்தம் கூட போய் கை கோக்குது தமிழனை கொள்வதற்கு? காரணம் என்னவென்றால், இனமாகத்தான் நம்மளை பார்ப்பான். இந்த தமிழ் இனம் பிராமணர்களுக்கு எதிரானது, யூதர்களுக்கு எதிரானது. இந்த இஸ்லாம் மதம் இந்த பிராமணர்களுக்கு எதிரானது, யூதர்களுக்கு எதிரானது, இதுதான் உண்மை. அப்ப தமிழர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே தளத்துல செயல்படணும். நமக்கான விடுதலை நம் இருவரும் ஒன்றாக இருந்தால்தான் பெற முடியும். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தை ஆள்பவர்கள் அந்த ஒரு 13 குடும்பத்தை சார்ந்த யூத பயங்கரவாதிகள், அவங்களுக்கு வேலை செய்யறவங்க தான் இந்த பிராமணர்கள். இந்தியாவில பிராமணர்கள், அவங்க யூதனும் பிராமணனும் ஒண்ணு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. உலகத்தை முழுக்க இந்த வட்டியை கொடுத்து கடனாளி ஆக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ லட்சம் கோடி கடன் இருக்கு. அந்த கடன்ல இருந்து நம்ம எப்படி மீள போறோம்? இந்த உலகத்துக்கு நீங்க வெளிப்படுத்தாம இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி இந்த ஒரு புரட்சியாக தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய, இயல்பான ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கடினம். அப்ப வட்டிக்கு கொடுப்பது, வட்டிக்கு வாங்குவது இருக்கக்கூடாது. இதை நீங்க தடை செய்யணும். வட்டி வந்து தடை செய்யப்படணும். தமிழக மண்ணில் வட்டிக்கு கொடுப்பதும் வட்டிக்கு வாங்குவதும் தடை செய்யப்படணும். இதுதான் உண்மையான பொருளாதாரத்துக்கான ஒரு செயல் திட்டம். உலகத்தை காக்கணும்னா இந்த வட்டியை முதல்ல தடை செய்யணும். இது வட்டியை தடை செய்தால்தான் இந்த உலக வங்கிகளை முதல்ல ஒண்ணும் இல்லாம செய்ய முடியும். இந்த உலக வங்கிகள் இருக்கிற வரைக்கும் நம்மளால நமக்கு எந்த வித நல்லதும் நடக்காது. இந்த உலக வங்கிகளுடைய கரங்களை நாம் உடைக்க வேண்டும். உண்மைதான் எப்பயுமே ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும். இஸ்லாமியர்களும் தமிழர்களும் நண்பர்கள், நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு இவனுங்க அரசியல் குளிர் காஞ்சுகிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள், தமிழர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள், அவங்க இஸ்லாமிய தமிழர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் கூட சொல்லக்கூடாது, இஸ்லாமிய தமிழர்கள், அவங்க தமிழர்கள் இருந்து மாறி போனவங்க. இந்த வரலாறை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ வந்து யாரும் வற்புறுத்தி அவங்களை மாத்தல, இஸ்லாம் மதத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் இந்துத்துவ அரசு நமக்கு மறைச்சு நம்மள குழப்பத்துக்குள்ள வச்சிருக்கு. அப்ப முதல் நம்மை நாமே தேடி நாம் யார் என்பதை உணர வேண்டும். நாம் எல்லாம் தமிழர்கள். நாம் தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த வட்டி முறைகளை அழித்து, இந்த உலக வங்கி முதலாளிகளை அழித்து, ஒரு உண்மையான ஜனநாயக தமிழர்களுக்கான ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்பதே காலத்தின் கட்டாயமா இருக்கு. இது இயற்கை உணர்த்தக்கூடிய பாடம். நன்றி, வணக்கம்.